சென்னையின் பல்வேறு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வராங்களே, இது வழக்கமான சோதனையா இல்லை இந்த சோதனைக்கான காரணம் என்ன? பயங்கரவாத செயல்களை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்காணிப்பதும் இந்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளோடு ஒரு முக்கிய கடமையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் சமீப காலமாக கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம், அதே போல் பெங்களூரில் நடந்த சம்பவம், இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் மனித இனத்திற்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் இருப்பது மட்டுமல்ல, இது போன்ற இணையவழி மூலமாகவோ இது போன்ற கலவரத்தை தூண்டும் வகையில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவது போன்ற வழக்குகளை தொடர்ந்து என்ஐஏ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி அதன் மூலமாக குற்றம் புரிந்தவர்கள் முழுமையாக விசாரிக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி அவர்கள் கண்காணிப்பது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக அவர்களுக்கு எந்த விதமான தண்டனை என்பது நீதிமன்றத்தில் அறிவிக்கப்படும் ஒன்றாகும். அந்த வகையில் சமீப காலமாக கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர் போன்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் தொடர்ந்து என்ஐஏ அதிகாரிகளால் உட்படுத்தப்பட்டு விசாரணைக்கு இருந்து வரக்கூடிய நிலையில், திருச்சி சிறப்பு முகாம் என்பது ஒரு அனைத்து வெளிநாட்டவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இந்த சிறப்பு முகாமில் தங்கியிருப்பவர்கள் 7 பேர் சிறு சிறு வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்பதை கண்டறிந்து அந்த வழக்குகளில் தொடர்புடையவர்கள் வீட்டிலோ அல்லது தங்களுடைய அலுவலகத்திலே இருந்தோ எதிர்கொள்ள வேண்டிய வழக்குகளை எதிர்கொள்கிறோம் என்ற ஒரு அடிப்படையில் நேற்று 7 பேர் இந்த வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு தொடர்ந்து அந்தந்த நாட்டினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அது தொடர்பாக இந்த வழக்கு தீவிரம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் மூலமாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுபோன்று தேசிய பயங்கரவாத இணைய செயல்களில் ஈடுபடுபவர்கள் என்ஐஏ அதிகாரிகளால் கண்காணிக்கப்படுவதும், இது போன்ற 8 விதமான பிராந்தியங்களில் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் இந்த என்ஐஏ அமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பினர், அதாவது கொச்சியின் சேர்ந்த தேசிய புலனாய்வு அமைப்பினரே இந்த சென்னையில் இந்த என்ஐஏ அதிகாரிகளாக வந்து தற்போது இந்த சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல் சென்னை பர்மா பஜாரில் இருக்கக்கூடிய கடைகளில் இது போன்ற, அதாவது தேசிய விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் அதற்கு தொடர்புடையவர்கள் இது போன்ற அவர்களுடைய பட்டியல் முழுமையாக கண்காணிக்கப்படுவதன் காரணமாகவும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாகவும், அதே போல் மண்ணடியில் 3 தனியார் ஹோட்டல்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் என்ஐஏ அதிகாரிகள் மூலியமாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கொச்சியில் இருந்து சிறப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த என்ஐஏ அதிகாரிகள் சென்னை இன்று பிற்பகல் சென்னை வந்ததின் பேரில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சோதனையின் முடிவில் அவர்களிடம் இருந்து என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன, அவர்கள் இதற்கு முன்னதாக கைது செய்யப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலம், இந்த சோதனை நடத்தப்படுபவர்களுக்கு என்ன விதமான தொடர்பு உள்ளது என்பது குறித்த முழு விசாரணையானது நாளை என்ஐஏ அதிகாரிகளால் தகவல் தெரிவிக்கப்படும் எனவும் சொல்லப்படுகிறது. கனிமொழி. சென்னையின் மண்ணடி, பர்மா பஜார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்தான விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோத்.